ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெயில் காலத்தில் நம்ம சாப்பிட வேண்டிய 4 முக்கியமான உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம உடலை குளுமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த உணவுகளை கட்டாயம் எடுத்துக்கோங்க. கோடை காலத்தில் முலாம்பழம் ஜூஸ் குடிக்கிறதுனால கண் எரிச்சல், கண் சுடு மற்றும் கண்ணில் கட்டி வர்றது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம உடலுக்கு தேவையான நீர் சத்தை கொடுத்து நம்ம உடலை குளுமையாக வச்சுக்கிறதுக்கு உதவும். வெயில் காலம் வந்துட்டாவே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது இளநீர் தான். இளநீரில் நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது. பொட்டாசியம், சோடியம் மற்றும் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இளநீர் குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க சூட்டை குறைச்சி நம்ம உடலை குளுமையாக வச்சுக்கிறதுக்கு உதவும். ஸ்ட்ராபெரி பழத்தில் அதிக நார்சத்துக்கள் இருக்குது. தினமும் ஒரு பழமாவது சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே கெட்ட ரத்தத்தை வெளியாக்கி நல்ல ரத்தத்தை ஊற வைக்கும். நல்ல ரத்தம் உடலில் இருக்கிறதுனால நம்ம வெயில் காலத்தில் வெளியில் செல்லும்போது உடல் வெப்பத்தை தாங்கும் சக்தியை ஸ்ட்ராபெரி பழம் கொடுக்குது. வெந்தயத்தில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. தினமுமே ஊற வச்ச வெந்தயத்தையும் அந்த தண்ணியும் நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய தொண்டையோட வறட்சிக்கு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. உடலுக்கு தேவையான நீர் சத்தியும் தரும். வெந்தயம் சாப்பிட்றதுனால நம்ம உடலை குளுமையாக வச்சுக்கிறதுக்கு உதவும். தினமுமே ஊற வச்ச தண்ணியும் அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டு வந்தோம்னா நீர்க்கடுப்பு, சிறுநீர் கோளாறுகள் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.